சர்வதேச அளவில் பிரம்மாண்ட படைப்பு அரண்மனை மாவீரர் பற்றிய கதையா ஆச்சரியமூட்டிய தளபதி 65. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். மாஸ்டர் படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு தளபதி விஜய் சாரின் அடுத்த படமான தளபதி 65 படத்திற்கு எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மாஸ்டர் படம் ரிலீஸ் செய்யப்பட்டு 50 நாட்களை கடந்து தியேட்டர்களில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதே போல எதிர்பார்ப்பு தளபதி 65 படத்திற்கும் அதிகரித்துள்ளது. நெல்சன் திலீப்குமார் இயக்கும் இந்த படத்தை சன் பிக்சர் தயாரிக்கிறது. அனிருத் இசையமைக்கிறார். தளபதி விஜய்க்கு ஜோடியாக முதலில் பூஜா ஹெக்டே நடிப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் தளபதி 65 படத்திற்காக ரஷ்யாவில் லொகேஷன் வேட்டை நடத்தியிருக்கிறார் நெல்சன். பிகில், மாஸ்டர் உள்ளிட்ட படங்கள் இந்தியாவிலேயே படமாக்கப்பட்ட நிலையில் மீண்டும் சர்வதேச அளவில் தளபதி விஜய் சாரின் படத்தின் படப்பிடிப்பு ரஷ்யாவில் மற்றும் பல நாடுகளிலும் 70% பிரமாண்ட படைப்பாக்க உருவாக்க திட்டமிட்டுள்ளார் நெல்சன். அதற்கேற்றாற்போல் லொகேஷன் வேட்டையில் தற்போதுதான் ஈடுபட்டு வருவதாக இயக்குனர் நெல்சன் ஒரு பெரிய தூண் மீது குதிரையில் இருக்கும் வீரனின் போட்டோவை போட்டு ரசிகர்களை வெறியேற்றி உள்ளார். மேலும் சியார்ஜியாவில் எடுக்கப்பட்ட ஒரு சில புகைப்படங்களையும் நெல்சன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டார். மேலும் இந்த இடங்கள் தான் தளபதி 65 படத்திற்கான லொகேஷன் என்றும் உறுதி செய்துள்ளார். இதன் மூலம் தளபதி 65 படத்தின் கதை கசிந்துள்ளது. எப்படி தெரியுமா? தளபதி 65 அறிமுக வீடியோவும் சரி, லொகேஷன்கள் போட்டோக்களும் சரி, கோல்டன் கலரில் இருப்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாகவே இருந்தது. அதாவது 100 முன்பு இந்தியாவில் வாழ்ந்த மாவீரர் மக்களுக்காக செய்த நற்பணிகளையும் ஒரு சில காரணங்களுக்காக வெளிநாடுகளில் செய்த புரட்சிகளையும் அரண்மனை சம்பந்தப்பட்ட காட்சிகள் படை வீரர்கள் சண்டை காட்சி இந்த கதையின் கருவை வைத்து தற்போதைய காலகட்டத்தில் எடுத்தால் எப்படி இருக்கும் என்று அரசியல் கலந்து சர்வதேச அளவில் பிரமாண்ட படைப்பாக உருவாக்க திட்டமிட்டுள்ளாராம் நெல்சன். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, மாவீரர் தளபதி விஜய் ஆரம்பமே அசத்திய இயக்குனர் நெல்சனை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.